ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தாலுக்கா ஆஃபீஸில் தான் வந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைல்ஸ் சரிபார்க்கும் பணி தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து எழுநூறுபா உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு படிகள் அலவன்ஸ்லாம் வந்து வரும் எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் நவம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கான்ஸு தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்ட வரையா தாலுகா வரையா பஞ்சாயத்து வரையா வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக் வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரி தான் போஸ்டிங் எடுக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேம்லேருந்து உங்களோட ஃபாதர் இருந்து ஜென்டரு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து குவாலிஃபிகேஷனில் இருந்து ஸோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ரிலீஜியன் ஸோ இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் இருந்து எல்லாம் கொடுத்துருங்க ஸோ கீழே வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செல்ஃப் அடஸ்ட்டாக இணைக்கணும் இதில் முக்கியமாக வந்து பாருங்க சிக்ஸ்த் சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்தோன்னா பத்துக்கு நாலுங்கிற ஒரு போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து எழுதிட்டு முப்பது ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த கவரையும் வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் இணைக்கிறீங்க பார்த்தீங்களா அதோட வந்து இந்த கவரையும் வச்சு தான் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ அது மறந்துடாதீங்க இந்த கவர் எதுக்காக நீங்கள் அனுப்புறீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தினா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க அது வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த எம்டி கவரில் தான் வந்து அவங்க சென்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதாவது அதில் அட்ரஸ் இருக்கணும் முப்பது ரூபாய்க்கான ஒட்டி இருக்கணும் அந்த கவர் தான் வந்து உங்கள் ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வரும் ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த கவர் வந்து வச்சு அனுப்பு சொல்கிறாங்க இது மூணையும் வந்து நீங்கள் வச்சு தான் வந்து தனியாக ஒரு போஸ்ட் கவர் அங்கே எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கணும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் ஸோ மாதம்பட்டி மெயின் ரோ கொடுத்துருக்காங்க பதிலாக கோயம்புத்தூர்னு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா போர்ஷனில் இல்லைன்னா வந்து நீங்கள் நேரில் கொடுக்கலாம் உங்களுக்கு பக்கமாக இருந்தால் நேரில் கொடுங்க அப்படி இல்லைன்னா தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து அனுப்பலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க பதினஞ்சு நவம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன்த்து நவம்பர் தான் இதுக்கான லாஸ்ட் டேட் இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் வந்து பின்னர் அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ கால் லெட்டர் வந்து பாருங்கள் நான் சொன்ன பற்றியில் அந்த நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த போஸ்டல் கவர் மூலியமாக தான் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஈய் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால தான் வந்து இந்த எம்டி கவர் வந்து நான் வச்சு அனுப்ப சொல்கிறேன் ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க மாதிரி உங்களுக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து சேலரி வந்து பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் வந்து பாருங்கள் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எய்துக்கு மேல் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சைக்கிளிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ கம்யூனிட்டியில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே வேகன்சி இருக்குது அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பிசி கம்யூனிட்டியில் வந்து பார்த்தோன்னா இந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வேறு வேறு மோட்டத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இதில் கொடுத்துருக்க நிபந்தனைகள்லாம் வந்து கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்